வெல்கம் டு இசை தமிழ் சமையல். இன்னைக்கு கருப்பு உளுந்து சட்னி சுவையாக எப்படி செய்வதுங்கறத பார்க்கலாங்க. பார்க்கிறதுக்கு முன்னால என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. கருப்பு உளுந்து சட்னி சூடான சாத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கருப்பு உளுந்து சட்னி செய்ய ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து உடைச்சது இதில் சேர்த்துருக்காங்க. 100 கிராம் அளவு கருப்பு உளுந்து சேர்ந்துருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வணக்கி விட்டுடலாங்க. கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னு சொன்னால் வெள்ளை உளுந்தும் சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து தான் தோலோடு இருக்கிறதுனால சத்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கி 100 கிராம் அளவு கருப்பு உளுத்தம் பருப்பு ஆயிலில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நாலு வரமிளகாய், என்னோட வரமிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்கும், 4 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணால் இன்னும் 2 வரமிளகாய் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கிக்கலாங்க வரமிளகாயும் சேர்த்து. அதிகமான சூட்டில் வச்சு வறுக்கக்கூடாதுங்க, மிதமான சூட்டில் வச்சு நல்லா உளுத்தம் பருப்பு வரமிளகாயை வணக்கி விட்டுலாங்க. ஒரு 2 நிமிஷம் இன்னும் வணங்கட்டும். நல்லா வணக்கியாச்சுங்க. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. அடுத்தது 100 கிராம் சின்ன வெங்காயம், இது ஃபேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு வெங்காயம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் இந்த சட்னிக்கு சேர்க்கும்போது ருசி மிகவும் அதிகமாக இருக்கும். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்தில் சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிறது உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும், வயிறு வலி போன்ற பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்குங்க. சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள ஒரு பாட்டு பார்த்துடலாங்க, எனக்கு மிகவும் பிடித்த பாடல். கண்ணால இரவு கண்ணை வேற்றோட காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொள்ளும் இனியும் பேசவில்லை, ஆனால் ஒரு செய்தி அறியாமலே அழிப்பாயும் சிறு தேடினானோ, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்களிடமாறினோ, வாழ்க்கை வாழ்க்கை வலி தீர வாய்ப்பே.
சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும். வெங்காயம் சின்ன லெமன் அளவு, புளி எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கையிலே இது மாதிரி பிச்சு அதையும் மணக்கி விட்டுடலாங்க. மிக்சியில் அரைக்கும்போது நல்லா அரைபடும் புளி. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். வெங்காயத்து கூட புளியை நல்லா வணங்கட்டும். நல்லா சின்ன வெங்காயம் கம கமன் வாசமாக இருக்குது. என்ன விலை விற்றுது சின்ன வெங்காயம்? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்ல, ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது எங்கள் ஊரில். வெங்காயம் நல்லா வணங்கி வச்சுங்க. உளுந்து நல்லா சிவப்பு கலராக வணக்கி வச்சுருக்கோம். அது கூட இந்த வெங்காயமும் புளியும் வணக்கிறத சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆற வைக்கும் போதே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. சட்னிக்கெல்லாம் கல்லுப்பு சேர்த்துனால்தான் ருசி அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஆறின பிறகு மிக்சியில் அரைக்கலாங்க. உளுத்தம் பருப்பு ஆறியாச்சுங்க. மிக்சியில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், உளுத்தம் பருப்பு, வரமிளகா, புளி, உப்பு சேர்த்துருக்கேன். சின்ன டம்ளருக்கு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். 90% அரைச்சிருக்கேங்க. ரொம்ப நைஸாக அரைச்சா சட்னி வந்து டேஸ்ட் வராது, அதனால 90% அரைச்சிருக்கேன். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கடுகு தாளிக்கணும். கடுகு தாளிச்சிடலாங்க. ஒரு பேன் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேங்க. கடுகு வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். 2 உருண்டை வரமிளகா, குண்டு வரமிளகா இது கூட சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துருக்காங்க. கருவேப்பிலை கடைசியாக போடும்போது சட்னி ருசி அதிகமாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது கருவேப்பிலை. சட்னி கூட கருவேப்பிலையும் அப்படியே சாப்பிடுவேன். சட்னியில் கடுகு சேர்த்துக்கலாங்க. கருப்பு உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் என் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.